உங்களுக்கே தெரியும் கங்கை அமரன் அப்படிங்கிற பேரில் இத்தனை வருஷமாக சுற்றிட்டுருக்கோம் சினிமாவில். எவ்வளோ பார்த்தாச்சு, நல்லதையும் பார்த்தாச்சு, கெட்டதையும் பார்த்தாச்சு, மோசமானதையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அது இன்றைக்கி நான் இன்றைக்கி பேசுறதுக்கு காரணம், நேற்றோ முந்தானாலோ ஒரு பெரிய கவிஞர் அவருக்கு அவருக்கு வைரமுத்து அவர்கள் எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கிவிடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுந்தவர். அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி, என்ன தான் சண்டை வந்தாலும், என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி. நம்ம வாழ வச்சது இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. பாரதிராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது. பாரதிராஜா போய் சொல்லலன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா, அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா, இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையே நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்லுறதுனா, அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும், ஒன்றும் வந்திருக்காது. ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி ஏய் நல்லா இருக்கியா, நல்ல கஷ்டமாக, நான் கூட அந்த பாட்டு எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில், என்ன எழுத போகிறாரு, நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன். அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சிட்ருக்கோம், உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ திறமை உள்ளவர் தான், நிச்சயமாக திறமை உள்ளவர் தான். அது என்னவோ தெரில, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறி போச்சு. இதே கர்வம் வந்து இளையராஜர் கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது. ஏன்னா அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சிருப்பாங்க. பாரு ரெண்டுகளும் இதை பேசி